நீலகிரி மாவட்ட திமுக இளைஞரணி, நகர ஒன்றிய பேரூராட்சி கழக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணல் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கழக தேர்தல் பணிச் செயலாளரும் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான கா ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி துணைச் செயலாளர்கள் பிரகாஷ், இளையராஜா, அப்துல் மாலிக், பிரபு, சீனிவாசன், ஆனந்தகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. தொடர்ந்து ஒன்றிய நகர பேரூராட்சி கழக இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களிடம் மாநில இளைஞரணி நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட பொருளாளர் நாசர் அலி, தலைமை செயற்குழு உறுப்பினர் முஸ்தபா இளங்கோவன், மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணைச் செயலாளர் வாசிம் ராஜா, உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் மற்றும் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி, ஓடி ரோட், கூடலூர். அதுக்கப்புறம் 2015 வரை 12 ஆண்டு காலம் கழித்து அடுத்த ஒரு தலைமுறைக்காக எங்களை 9 பேர்த்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக நல்ல பசங்களாக தேர்ந்தெடுத்து அவங்க கழக பணியாற்றவுடனே இந்த பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். அண்ணா அப்படியே சொன்னார், ரெண்டு அண்ணன் சொன்னாங்க. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.